டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டை எப்படி தேடுறது, தேடுறதுல என்னென்ன நுணுக்கங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு பிளாகன் கிரியேட் பண்ணும்போது அதை யார் யாரும் பார்ப்பாங்க, வேர்ல்டு முழுசு யார் வேணாலும் பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால நம்ம அந்த டெக்ஸ்ட் வந்து பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா. அப்போ அந்த எப்படி தேடுறது இங்கே பற்றி தெரிஞ்சுக்கோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஃபைலாக கிடைக்குது, ஒரு புக்கு கிடைக்குது, அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பாராகிராஃபை மட்டும் எப்படி எடுத்து பயன்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிகோடு டைப்பிங், ஆங்கிலத்தை பொறுத்தவரைக்கும் பிரச்சனை இல்லை, மற்ற மொழியில் நாம் ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்க கட்டாயமாக அது யூனிகோடில் டைப் பண்ணியிருந்தால் தான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். அதனால் யூனிகோடில் எப்படி டைப் பண்ணுறது, இப்போ ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து வேற ஒரு ஃபாண்ட்டில் வச்சுருக்கீங்க. உதாரணத்துக்கு நம்ம தமிழை எடுத்துக்கோமே, தமிழில் வந்து நீங்கள் வந்து பாம்பனியில் வச்சுருப்பீங்க, அல்லது செந்தமிழ் இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஃபாண்ட்டில் வச்சுருப்பீங்க. அதை எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணி யூனிகோடு கொண்டுக்கிட்டு வர்றது. அப்புறம் நிறைய பேருக்கு பிரச்சனை என்னென்னா டைப் பண்ணுறது, அந்த டைப் பண்ண தெரியாதனாலேயே நிறைய பேர் அவங்களுடைய நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போ பேச பேச டைப் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது, அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பண்ணுறது அதை தெரிஞ்சுக்கோ. அப்புறம் ஆங்கிலத்தில் ஒரு வெப்சைட் இருக்குது, ஆனால் அந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தமிழில் வேணும், அப்போ என்ன பண்ணுறது. கிராமர் கரெக்ஷன் எல்லாம் எழுதியாச்சு, அதுக்கு ஒருபாடு வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது எப்படி. இது கூகுள் வந்தாச்சு, கூகுள் வந்துட்டு ஒரு டெக்ஸ்டை தேர்றேன் நான். இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்லேருந்து நம்ம எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது ரொம்ப முக்கியமானது விக்கிபீடியாவில் பாப்புலேஷன் குரோத்தை பற்றி இருக்குது. ஆனால் எப்பொழுதுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, யூசர் ஜெனரேட்டட் வெப்சைட்லேருந்து எடுக்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யூசர் ஜெனரேட்டட் வெப்சைட்னா என்னென்னா அதை யார் யார் பார்க்குறாங்களோ அவங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியுதோ அந்த விஷயத்தை பதிவிடக்கூடிய இடங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சோசியல் நெட்வொர்க் வெப்சைட்டுன்னு சொன்னாலும் யூசர் ஜெனரேட்டட், நம்ம தான் மேட்ரை போடுறோம். யூடியூப், நம்ம தான் அதில் மேட்ரை போடுறோம். விக்கிபீடியா, நம்ம தான் அதில் போடுறோம். அப்போ எனக்கு எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் சரியாக இருக்கும், சரிங்களா. ஆனால் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது உறுதிட்டு சொல்ல முடியாது, அது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம், நிறைய விஷயங்கள்ல விக்கிபீடியாவில் நிறைய நேரங்கள் ஒரு பிரச்சனை வர்றது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, விக்கிபீடியா பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க்கில் வந்து அலெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்சைட்லாம் ரேங்க் போட்டு வச்சுருக்க முடியாது. அந்த ரேங்க்கில் பார்த்தீங்கன்னா 5 இந்த மாதிரி 5, 3 இந்த மாதிரி வரும். விக்கிபீடியா வந்து 5 இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் முன்ன போயிடலாம். அப்போ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஒரு வெப்சைட்டிலேருந்து என்னுடைய ஒரு வெப்சைட்டுக்கு அல்லது பிளாக்குக்கு ஒரு லிங்க்கு இருந்துச்சு அப்படின்னா தேடு பொறிகள் என்ன பண்ணும், இதை முக்கியமான ஒரு லிங்கை எழுதுகிட்டு இந்த விஷயத்தை கொண்டுகிட்டு வந்து முன்னாடி காட்டும். இந்த காரணத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான ஃபெமிலியராக இருக்கக்கூடிய யூசர் ஜெனரேட்டட் வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கொண்டுகிட்டு போய் உள்ள வைப்பாங்க. இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, நடைமுறை சிக்கல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியா, அதே மாதிரி குவாரா .com இந்த மாதிரியான வெப்சைட்டுகள்லேருந்து லிங்கை வந்து கொண்டுட்டு வருவாங்க. அப்போ எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக செய்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, அப்போ அந்த இடத்துல ஒரு மாட்டுக்கும். அதனால தான் எந்த ஒரு விஷயத்தை தேடுவதாக இருந்தாலும் இந்த யூசர் ஜெனரேட்டட் வெப்சைட்டுங்கள்லேருந்து ஒரு தகவலை எடுக்கும் பொழுது 2 தடவை 3 தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் எடுக்கிறது ரொம்ப நல்லது, சரிங்களா. சரி, இப்போ விக்கிபீடியாவில் இருக்குது அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணுறேன். இதில் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணலாம், அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம், இதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல, சரிங்களா. ஆனால் இதே புத்தகமாக தர, இப்போ எனக்கு வந்து இந்த டெக்ஸ்டெல்லாம் வேணாம், இதெல்லாம் வந்து எனக்கு பொருத்தமானதாக இல்லை, இந்த பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் சம்மந்தமாக எனக்கு புத்தகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போய் புக்கு அப்படிங்கிற கிளிக் பண்ணலாம். இதில் என்ன பிரச்சனைனா இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் புக்கு இதுங்களெல்லாம் வரும், ஆனால் இதுங்களை டவுன்லோட் பண்ணுறதுல பிரச்சனைகள் இருக்கும். எல்லாம் டவுன்லோட் பண்ணுறது மாதிரி வராது, டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பெரும்பாலும் இருக்காது. அப்போ என்ன பண்ணணும், இந்த புத்தகங்கள்லாம் தேடுறதுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் புத்தகங்களில் பொதுவாக அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஃபார்வர்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது PDF. அப்போ இந்த பின்னாடி டாட் போட்டு
PDF அப்படின்னு கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு பெண்ணத்துல ஆள்ல தேடணும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து டவுன்லோடபிள். நல்லா புரிச்சுங்க. இந்த இப்படி தேடும் பொழுது முன்னாடி PDF அப்படின்னு இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்றதுக்கான வசதி இருக்கும். சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா இதில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா காட்டுறேன், சர்ச் கேட்டு இருக்கா, இந்த மாதிரி டவுன்லோடு ஃபுல் டெக்ஸ்ட் PDF. சரிங்களா, அப்போ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு வகையில். அதே மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை தேடும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் வந்து கூகுள்லேயே போய் தேடணும் கொடுக்கணும் அது கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், இப்போ புத்தகங்கள்லாம் தேடணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ ரிசல்ட் வருது, கிட்டத்தட்ட 731,000 ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த 731,000 ரிசல்ட்டில் உங்களுக்கு தேவையானது எதுங்கிறத கண்டுபிடிக்கவே பிரச்சு. சரிங்களா, அப்போ இதுக்கு பதிலாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாக்கியத்தில் போயிட்டீங்க அப்படின்னா புக் சர்ச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருக்கு. இந்த புக்கு சர்ச்சஸ் அப்படிங்கிறத இப்போ நான் என்ன ஓப்பன் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இந்த புக்கு சர்ச்சஸில் போயிட்டு இந்த வெப்சைட்டுங்களில் நீங்கள் போய் புத்தகங்களை தேடலாம். சரிங்களா, கூகுளில் போய் தேடாமல் புத்தகம் தேடணுங்கிறப்ப இந்த வெப்சைட்டுங்களை போய் தேடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒன்று காட்டுறேன், இங்கே அந்த புக்கோடைய ISBN நம்பரு, டைட்டிலு, ஆத்தருடையது, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் இருந்தாலும் இதில் போட்டு தரலாம். சரிங்களா, இப்போ இது வந்து எல்லா எல்லா பக்கமும் உலகம் முழுசு இருக்கக்கூடிய இணையதளங்கள்லேருந்து உங்களுக்கு புத்தகங்களை தேடி கொடுக்கும். இதே மாதிரி இந்த வெப்சைட்டுங்கள்லாம் வந்து நீங்கள் அது மாதிரி புத்தகத்தை தேடி எடுத்துக்கலாம். சரிங்களா, இன்னும் வந்து இதை நீங்கள் பிரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எங்கே இருக்கும் அப்படின்னா புக்கு சர்ச் இன்ஜின் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் இதை கொடுத்துருக்கு, விரிவாக சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் பார்த்துங்க. சரி, அடுத்தது லைப்ரரியில் போய் நம்ம நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம். இந்த லைப்ரரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லைப்ரரி. இதில் பார்த்தீங்கன்னா archive.org பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. புத்தகம் மட்டும் கிடையாது, மற்ற நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. தி ஃப்ரீ லைப்ரரி இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய லைப்ரரி. இந்த விஷயங்கள்லேருந்து இதுலேருந்து நீங்கள் புத்தகங்களை எடுத்துக்க, அதாவது உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 11 லட்சத்துக்கு மேலே இருக்குது. ஹெல்த் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே இருக்குது. ஹியூமனிட்டிஸ்ன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துக்கு மேலே புத்தகங்கள் இருக்குது. ஆர்டிக்கிள் அல்லது புத்தகங்கள் தான். என்ன சயின்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க 1 கோடிக்கு மேலே இருக்குது. சரிங்களா, அப்போ இதுலேருந்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று. அப்புறம் இந்த மாதிரி எனக்கு அங்கிட்டலாம் தேட்டிலாம் வர முடியாது, எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறது மட்டும் கொடு, ஏன் தேடி அந்த காசு போட்டலாம் வாங்குற அளவுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த டவுன்லோடபிள் PDF போய் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுங்களில் நீங்கள் தேடினீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்து பார்த்தீங்கன்னாக்க இந்த PDF டிரைவ் இங்கே போயிட்டீங்க அப்படின்னா ஏகப்பட்ட புத்தகங்களை நீங்கள் தேடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா, இப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். சரி, இப்போ புத்தகம் தேடியாச்சு, டவுன்லோட் பண்ணியாச்சு. இப்போ அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம எடுக்கணும். அது எப்படி எடுக்கிறது? இப்போ என்ன பண்ணிருக்கேன், இப்போ நான் ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இது. உதாரணத்துக்கு XML இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும். சரிங்களா, இப்படி ஒரு புத்தகம் இருக்குது. இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் எடுக்கணும், இந்த ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ரீடர்லேயே ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணலாம். காப்பி பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ணுமோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த இது அப்படியே ஓகே, இதில் வந்து சில எடிட்டிங் மட்டும் பண்ண வேண்டியிருந்தது அப்படின்னா இப்போ இந்த ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் PDF ஃபைல். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் MS ஆஃபீஸ் வேர்டு அப்படி கொடுத்துடலாம். ஓப்பன் வித் வரலையா, இல்லாட்டி சூஸ் அனதர் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு
எம்எஸ் வேர்டு அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ சரியாக வரலை, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்கன்னா லிபர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் இங்கே ஒர்க் பண்ணலாம். இப்போ இந்த லிபர் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிடுறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இந்த லிபர் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். பழையபடி வந்து ஏதாச்சும் இடையில ஒரு பக்கத்தை டெலீட் பண்ணால் டெலீட் பண்ணிக்கலாம். பழையபடி வந்து ஒரு பக்கத்தை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஃபைல் பெருசாக இருக்கிறதுனால லோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில நேரங்களில் இப்படி இல்ல அப்படின்னாக்கா அதை விட எனக்கு தெரிஞ்சதுல பெஸ்ட் ஃபார்மட் லிபர் ஆபீஸ்ல ஓபன் பண்றதா. லிபர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வரும். ஒவ்வொரு பக்கமும் தனியாக வந்துடும். அதுக்கு பிற்பாடு அதில் என்ன வேணுமோ அதை டெலீட் பண்ணிக்கலாம். சில பக்கம் வேணாம் அப்படின்னா அதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, அந்த டெக்ஸ்ட் வந்துருச்சு பாருங்க, இப்போ வந்துருச்சா? இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம், இதை ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேலை பார்த்துக்கலாம். புதுசாக ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணிக்கலாம். அடோப் அக்ரோபேட் அதில் போய் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஆனால் அது கமர்ஷியல் சாஃப்ட்வேர், நீங்கள் வந்து ரொம்ப பே பண்ணி வாங்க வேண்டியிருக்கும். அதனால தான் நான் இந்த ஓப்பன் சோர்ஸை பற்றி சொல்கிறேன். இல்லாட்டி உங்களுக்கு உங்கள் இன்ஸ்டியூஷனில் வந்து அது மாதிரி வாங்கியிருக்காங்க, அடோப் பேக்கேஜ் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ என்னாச்சு, இப்போ எப்படி பிடிஎஃப் எடுக்கிறது அப்படிங்கிறது சொல்லிட்டேன். அதுக்கு பிற்பாடு என்ன பண்ண, இன்னொரு பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கும், எல்லாம் டெக்ஸ்ட்லாம் ரெடி பண்ணிட்டீங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இங்கிலீஷில் இருக்கிற தமிழ்லையோ அல்லது தமிழில் இருக்கிற இங்கிலீஷ்லையோ டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லை? அது எப்படி பண்ணுறது அது இப்போ பார்ப்போம். இந்த பிடிஎஃபையும் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியம் போயிட்டுங்க அப்படின்னா இதில் டிரான்ஸ்லேட்டர்னு இருக்கு இல்லையா, இதுக்கு போயிடுது. இதில் போயிட்டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் டிரான்ஸ்லேட்டர் பார்த்தீங்களா, இதில் இந்த ஒரு சாஃப்ட்வேர், ஒரு சின்ன சாஃப்ட்வேர் கிடைக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜ், இந்திய மொழியில் கிட்டத்தட்ட ஒரு 18 லாங்குவேஜில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே போனீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் கிடைக்கும். அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டத்தில் எம்எஸ் ஆஃபீஸ் 2013 அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த 16 இது மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதுலேயே வந்து டைரெக்டாகவே நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் உங்களுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, அப்படி இல்லை அப்படின்னா இதில் இங்கே பார்த்தீங்களா அங்கே டாக்குமெண்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இப்போ நான் அந்த புக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் இன்னும் கூட சின்னதாகவே எடுத்துக்கிறேன், ரொம்ப லேட்டாக அப்படிங்கனால ப்ரௌஸ் அப்படின்னு கம்பேர்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் இப்போ டிரெக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன், நம்ம அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறேன். அதை டிரெக்ட் பண்ணுதான்னு பார்த்துக்குவோம். டிரெக்ட் பண்ணிச்சு, இது இங்கிலீஷில் இருக்குது. சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை தமிழில் பார்த்துருவோம். இங்கே என்ன பண்ணுறோம், என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறோம், தமிழ் தமிழ் கொடுத்துட்டு இப்போ ட்ரான்ஸ்லேட் அப்படி. சரியா, இப்ப அப்படியே வந்து, அதாவது ஒரு பிடிஎஃப்ல இருந்த விஷயத்த அப்படியே வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறோம். இப்ப என்ன பண்றேன், அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு நீங்க வேர்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, நீங்க பிடிஎஃப்ல இருக்கிறத கன்வெர்ட் பண்ணலாம். எக்ஸல் சீட் இருக்கு இல்லையா, எக்ஸல் சீட்ல இருக்கிறத கன்வெர்ட் பண்ணலாம். அதே மாதிரி பவர் பாயிண்ட்டை கன்வெர்ட் பண்ணலாம். எம்எஸ் டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடியதை கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ விக்கிபீடியாவில் நம்ம ஒரு ஆர்டிக்கிள் தேடுறோம், விக்கிபீடியாவில் வருதுன்னு வச்சுக்கோங்க. விக்கிபீடியாவில் நீங்கள் எந்த வெப்சைட் வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய பிளாகே ஒன்று எடுத்துறேனே, இது தமிழில் இருக்குது, இது வந்து எனக்கு அப்படியே ஆங்கிலத்தில் வேணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா,
என்ன பண்றேன், இந்த பாக்கியம் டாட் காம் வேர்ட்பிரஸ் டாட் காம்ல டிரான்ஸ்லேட்டர்னு இருக்கு இல்லையா, அங்கே கீழே இருக்கு இல்லையா டிரான்ஸ்லேட்டர்னு இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணிடுறேன். அந்த பேஜெல்லாம் இருக்கோம் நம்ம. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இதில் ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஐ டூவில் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பனி யூ டைப் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வெப்சைட்டோட இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், இந்த யூஆர்ல அப்படியே காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணி இந்த ஐ டிரான்ஸ்லேட் இதில் போயிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் வி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்ன லாங்குவேஜ் வேணும், இங்கிலீஷ் வேணுமா ஹிந்தி வேணுமா எது வேணாலும் கொடுத்துட்டு இப்போ டிரான்ஸ்லேட் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். சரியா, இப்போ பாருங்க இது எல்லாமே இங்கிலீஷில் மாறிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு அல்கெமி பற்றி பார்ப்போம். சரியா, இந்த பாருங்க எல்லா விஷயமும் அப்படியே இங்கிலீஷில் மாறிடுச்சு. அப்போ ஏதாச்சும் ஒரு வெப்சைட் நம்ம படிக்கிறோம், அதை பார்க்குறோம், அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரியல அப்படிங்கிறப்ப அழகாக இந்த மாதிரி அந்த வெப்சைட்டையே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து இதுலேயே இருக்கு. இங்கே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிரான்ஸ்லேட்டுன்னு இருக்கு, இருந்தாலும் இது அந்த அளவுக்கு சரியாக வரலை. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த வெப்சைட்டுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இருக்கும். கேட்கவே மதியில் அப்பா, அதுக்கு என்ன அதுக்கு என்ன எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு பாருங்க, டேட் இட்ஸ் எனப் டு லிசன், கிருபையாய் 10:1, 1 in 10 பை கிரேஸ், பரவாயில்லையே, மீட்கவே உருக்கி பார்க்க, கரெக்டாக வருது, பரவாயில்லையே. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி வந்து உங்களுடைய வெப்சைட்டே இது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அது உங்களுடைய வெப்சைட் இல்லை, எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் உங்களுக்கு புரியல, இதை இப்போ சயின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய நியூ டெக்னாலஜி டெர்மினாலஜி எல்லாம் வரும். அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு இதை யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நல்லா எல்லாத்தையும் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, இப்போ டிரான்ஸ்லேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது டெக்ஸ்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு, கலெக்ட் பண்ண விருப்பாடு அடுத்த வேலை என்னது, அதில் கிராமர் மிஸ்டேக் இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணணும் இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ என்னுடைய இந்த ஃபைலே ஓப்பன் பண்ணுறேன், இந்த ஃபைல். இப்போ இது என்ன பண்ணுறேன், இதை அப்படியே செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு காப்பி கொடுக்குறேன், காப்பி கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், பாக்கியம் போயிடுறேன். இந்த பாக்கியத்தில் இங்கே போனீங்கன்னா இ-கண்டென்ட் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே டெக்ஸ்ட் ப்ராசஸிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு போயிடுறேன். போயிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் கரெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதுங்களில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் பேஸ்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் பி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு செக் டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். இப்போ இதில் என்னென்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு பாரதிதாசன் அது வந்து அங்கே அதில் இல்லை, ஆர்டிகிள்ஸ் அப்படின்ட்டு இருக்கு, அதை போய் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னது, அதுக்கு வந்து சஜஷன் கொடுக்குது எப்படி இருக்கணும் அப்படின்னு, சயின்ஸ் ஆர்டிகிள்ஸ்னு இருக்கணும். இது என்னது, ஓ டி விடுபட்டுருக்கு, ரைட், அப்போ கிளிக் பண்ணிடுறேன். சரிங்களா, கீழே இங்கே லாங்குவேஜை சூஸ் பண்ணிடுங்க, நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்கலாம். தமிழை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தமிழ்லையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பாருங்க, இந்த லாங்குவேஜ் டூல் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் இருக்குது. அதே மாதிரி கிராமர் செக்கர் இதில் எல்லாம் வந்து தமிழே இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி இந்த STAR 21 இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 119 லாங்குவேஜில் வந்து அது மாதிரி கிராமர் செக் பண்ணலாம். அதே மாதிரி சென்டென்ஸ் செக்கர் இதெல்லாம் வந்து அது மாதிரி பார்த்துக்கலாம். இங்கே நீங்கள் தமிழுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக போகணும்னு வச்சிங்கன்னா இந்த பாருங்கள் வாணி நீச்சல்காரன் .com இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த இதில் நீங்கள் இந்த சந்திப்பிழை எழுத்துப்பிழை இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்போ டிரான்ஸ்லேஷன் அடுத்தது என்ன, உங்களுக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை வரும், உங்களுடைய நாலேஜை சிஸ்டத்தில் இருக்க வைக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக யூனிகோடில் டைப் பண்ணணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழில் பண்ணுறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூனிகோடில் பண்ணணும். யூனிகோடில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இப்போ ஏற்கனவே நீங்கள் ஃபார்மில் இல்லது வேற ஏதோ இதில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், அதை நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்க அப்படின்னா கீழே தமிழ் டைப்பிங்
தமிழ் டூல்ஸ் இந்த ஃபாண்ட்டுக்கு ஃபாண்ட் கன்வெர்ட்டர் இருக்குதுங்களா, இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இப்போ பாம்பியில் இருக்குது அப்படின்னா அந்த யூடியூபுக்கு மாற்றிக்கலாம். ஓப்பன் பண்ணுறேன். இங்கே நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டை போட்டீங்க அப்படின்னா அது பாம்பிலேருந்து யூனிகோடுக்கு மாத்திரமா அல்லது யூனிகோட்லேருந்து பாம்பிலிக்கு மாத்திரமா இந்த மாதிரி விஷயங்களை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே என்டர் தட்டிங்க அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகிடும். இது ஒன்று. இன்னும் நிறைய வெப்சைட் இருக்குது, இந்த பாருங்கிறது நீங்கள் ஃபாண்ட் கன்வெர்ட்டரில் இதில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அடுத்தது இப்போ உங்கள் நாலேஜில் இருக்கிறத இங்கே கொண்டு வந்து இறக்கணும். அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நீங்கள் மெயில் போயிடுங்க. மெயில் போயிட்டு இந்த 9 பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதை போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்னன்னா இந்த ஆவணம் அப்படின்னு எனக்கு தமிழில் வச்சிருக்கிறதுனால அப்படி இருக்குது. இது என்னன்னா கூகுள் டாக்ஸ் அப்படின்னு இருக்கும், இங்கிலீஷில் இருக்கும்போது டாக்ஸ் இருக்கும். இதை நான் அப்படி கிளிக் பண்ண குறிப்பாடு இப்போ ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த டூல்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வாய்ஸ் டைப்பிங் இருக்கு இல்லையா அதை போய் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த லாங்குவேஜ் என்ன வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து தமிழில் பேசுகிறதுனால தமிழே செலக்ட் பண்ணுறேன். தமிழ் இந்தியா, இந்தியாவை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், மைக்கு சொல்லியிருக்கணும், சொல்லிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு வணக்கம், நான் இப்பொழுது தமிழில் பேசி கொண்டு இருக்கிறேன். எப்படி தட்டச்சு செய்வது, எப்படி மொழி மாற்றம் செய்வது என்பதை விளக்கி கொண்டிருக்கிறேன். வந்துருச்சா? ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்போ இப்படி என்ன பேசுகிறோமோ அந்த விஷயம் இங்கே டைப் ஆகிடும். இப்படி டைப் ஆனதையும் இதில் ஏதாச்சும் ஒரு தவறு இருக்குது அப்படின்னா இங்கே என்ன பண்ணலாம், இந்த மூலையில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே த அப்படின்னு இருக்கும், இதை போய் நீங்கள் இங்கிலீஷில் வேணுமா தமிழ் வேணுமா எதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ தமிழ் போனடிக் அப்படிங்கிறத இருந்தால் இருக்கலாம் அல்லது தமிழ் அப்படின்ட்டு அதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு இப்போ நான் டைப் பண்ணேன்னா இப்போ டங்க்லீஷில் வரும், அதாவது வணக்கம். அவ்வளோதான். இதை நம்ம இதில் இன்னொரு இங்கே வந்து நேம் வந்து ரீநேம் கொடுத்துருங்க, ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்துருங்க. இது அப்படியே சேவ் ஆகிடும். நீங்கள் பழையபடி சேவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் டைப் பண்ண டைப்னு அதை பார்த்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் இதை காப்பி பண்ணி இதில் பிளாக் க்ரியேட் பண்ணும்போது இதை அப்படியே கொண்டு வந்து போட்டுக்கலாம். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து தமிழ் தான் எனக்கு தெரியும் ஆனால் ஆங்கிலத்தில் நான் ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணணும், அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா டிரான்ஸ்லேட் போயிடுங்க. கூகுள் டிரான்ஸ்லேட்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுறேன். போனதுக்கு உட்பாடு இப்போ என்ன பண்ணிடுறேன், இங்கே என்ன லாங்குவேஜ் நான் தமிழில் பேச போகிறேன், அதனால் இங்கே தமிழை வந்து நான் சூஸ் பண்ணிடுறேன், தமிழ். சரிங்களா? அடுத்தது இங்கே என்ன வேணும், ஆங்கிலத்தில் வேணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த மைக் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்பொழுது தமிழில் பேசிக்கொண்டிருக்கிறேன், இதை ஆங்கிலத்தில் கூகுள் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறது. வந்துருச்சா? இதை அப்படியே காப்பி பண்ணி நீங்க அந்த டாக்குமெண்ட்ல வச்சுக்கலாம் அல்லது வேர்டு ஃபைல் ஓபன் பண்ணி அதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு பிற்பாடு நம்ம ஒர்க் பண்ணலாம். சரி, இப்போ இது வரைக்கும் வந்து டெக்ஸ்ட் ஓகே.